ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். காரா பூந்தி தாங்க அது. வீட்டிலையே எப்படி சுலபமாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? 4 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு. சிலர் 1/2 கப்பு அரிசி மாவு போடுவாங்க. நீங்கள் வந்து ரெண்டு மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எனக்கு 1 கப்பு அரிசி மாவு தான் ஒர்க் அவுட் ஆகும். 1/4 கப்பு கேஷ்யூ நட்டு, தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொத்து 2-3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம், மஞ்சள் தூள், கலருக்காக காஷ்மீரி லால் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன், ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆக்சுவலாக வேர்க்கடலையும் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் இன்க்ரீடியண்ட்டில் காட்டுறதுக்கு, ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காமிச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சில பேருக்கு பெருங்காயம் பிடிக்காது, ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆளாக இருந்தால் ஆட் பண்ணாதீங்க. எங்கள் வீட்டில் பிடிக்குன்றதுனால பெருங்காயம் நான் நிறைய சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே சுடு தண்ணி யூஸ் பண்ணுறேன். அது வந்து கம்பல்ஷன் கிடையாது, எனக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் பிழியறதுக்கு கொள்றதுக்குன்றதுனால நான் அப்படி யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? விஸ்கி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் ஹாட்டாக இருக்க வாட்டரை லைட்டாக விட்டு 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 ஃபஸ்ட்டு ஒரு லம்ப் இல்லாத ஒரு பேட்டர், ஒரு தோசை பேட்டர் மாதிரி இதை ஃபார்ம் பண்ணிக்கணும், ஓகேங்களா? எடுத்தோடனே நிறைய தண்ணி ப்ளீஸ் விட்டுறாதீங்க, நம்மளுக்கு அளவு தெரியாது, அப்புறமா டிசாஸ்டரில் தான் முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லம்ப் இருக்காது, ஓகேங்களா? இந்த மாதிரி பீட் பண்ணும்போது உங்களுக்கு லம்பே இருக்காது. நம்ம இப்போ வந்து அந்த பூந்தி கரண்டியில் விடும்போது நம்மளுக்கு ஈஸியாக முத்து முத்தாக கீழே விழும், இல்லைனா முத்து முத்தாக விழாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு தோசை பேட்டர் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாதுங்க. தோசை பதம் தெரியும் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருந்தால் போதுமானது, ஓகேங்களா? இதுதான் நான் காமிச்சது. இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுத்துலேயுமே எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி வெள்ளையாக பபுள் ஃபார்ம் ஆகும். இது வந்து செக்கு தேங்காய் எண்ணெய், சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துட்டோம். எடுத்துகிட்ட பிறகு இதுதான் பூந்தி கரண்டி. இது இருந்தால் ரொம்ப நல்லது. இது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம ஜென்ரலாக வடை சுடுவோம் இல்லையா, அந்த கரண்டியில் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு மாவு ஊற்றிட்டு அப்படியே தான் விட்டுருக்கேன். நான் வந்து அந்த மேலே தட்டுறதோ எதுவுமே பண்ணலை, தானாகவே பூந்தி விழுது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது வரணும், இது வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இது தேங்காய் எண்ணெய்ன்றதுனால வெள்ளையாக இருக்குது பாருங்கள், நுர தப்பிட்டு. தேங்காய் எண்ணெய் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இது வந்து ரொம்ப பொங்கி எழும் தேங்காய் எண்ணெய், அதனால கொஞ்சம் உஷாராக தான் நீங்கள் வந்து இப்போ பண்ணணும். இதில் இப்போ ரொம்ப பொங்கி எழுந்ததுன்னா ஒரு துண்டு புளி போட்டிங்கன்னா அந்த பொங்கல் வந்து அடங்கிடும், ஓகேங்களா? இதை பாருங்கள், நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சியே நீங்கள் வந்து இதை குக் பண்ணுங்கள். அவர் ரொம்ப அர்ஜென்ட்லாம் பட முடியாது. நீங்கள் வந்து நல்லா சீக்கிரம் வேகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியம் ஹையில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர் மாறிடும். ஆனால் வந்து உள்ளே வந்து கிரன்ச்சியாலாம் இருக்காது, உள்ளே வந்து வச்சக்க வச்சக்கன்னு இருக்கும். இது வந்து ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி இதில் வந்து விட்டுட்டேன். இதை பாருங்கள், முத்து முத்தாக இதில் தெரியுது பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் ஏன் அப்படி தெரியலன்னா, தேங்காய் எண்ணெய் ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்கும், செக்கு தேங்காய் எண்ணெய் நுர தப்பிட்டு இருக்கும் நம்மளுக்கு வேக வைக்கும் போதே. ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இருக்காது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு இல்லைங்களா? முத்து முத்தாக தனித்தனியாக இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஒன்னோட ஒன்று சேராமல். இன்கேஸ் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஈஸியாக அது வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கையில் உதிர்த்தீங்கன்னா உதிர்ந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுக்கும் பயப்படாதீங்க, ஓகேங்களா? இப்படி டிஷ்யூ பேப்பர் மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போது இதை வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு, ஓகேவா? இது வந்து நான் 4 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு யூஸ் பண்ணி பண்ணதுனால நிறைய வந்திருக்கு, ஓகேங்களா? இதை கிட்டத்தட்ட வந்து நான் 1.5 வாரம் வச்சு எங்கள் வீட்டில் வந்து டெய்லியே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா சூப்பராக இருந்தது. இதை பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். வீட்லேயே சுலபமாக நீங்கள் ஒரே ஒரு நாள் இந்த காரா பூந்தி செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை வராது, ஓகேங்களா? சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. சில பேருக்கு கோகனட் ஆயில் பிடிக்காது, ஆனால் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் கோகனட் ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. அதனால தான் நான் 2 எண்ணெயிலுமே எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சேன், ஓகேங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.